எக்ஸாம்பிள் 7.9 தான். என்ன சார் கேட்டிருக்காங்க பாருங்க, சால்வ் ஃபார் எக்ஸ். சால்வ் ஃபார் எக்ஸ்னா மீனிங் என்னப்பா, எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணணும் அர்த்தம்னே. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் 2-1 அப்படின்னு சொல்லி ஒரு 1/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1-1-2 இன் -1-4-1 -1-1-2. ஆமாம், அடுத்து எக்ஸ் 2-1 அப்படின்னு சொல்லி ஒரு 3/1 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 1/3 மேட்ரிக்ஸு, அடுத்தபடியாக ஒரு 3/3 மேட்ரிக்ஸு, அடுத்தபடியாக 3/1 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணு மேட்ரிக்ஸுமே மல்டிபிள் இருக்கு, இஸ் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஜீரோ போட்டால் நல் மேட்ரிக்ஸ். ஓகேவா, நம்ம வந்து எக்ஸோட வழியை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த கொஸ்டின் அப்படி எழுதிக்கோங்க, கிவன் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு 2 மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்ன 1/3, செகண்ட் மேட்ரிக்ஸ் என்ன 3/3. இப்போ இதனுடைய ரிசல்ட் வந்து என்னவாக இருக்கும், ஓகேவா, இது 1/3 இது 3/3 அப்படிம்போது இதனுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும், ஒரு 1/3 இருக்குமா, 1/3 இருக்கும். ஆமாம், இதனுடைய ரிசல்ட் வந்து 1/3 இருக்கும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ரோ, செகண்டு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள காலம், ஓகேவா, 1/3. அது எப்படி வருதுன்னு பாருங்கள். சரி, இந்த ரோவை எடுத்து இந்த காலத்தை ஃபஸ்ட்டு காலத்தை ஃபஸ்ட்டு மட்டும் பண்ணுங்கள், அடுத்து செகண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வரலாம், எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸை, அடுத்து 2 இன்ட்டு -1-2 -1 இன்ட்டு -1 +1 ஆயிருமா, அடுத்து எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸை, 2 இன்ட்டு -4 -8 -1 இன்ட்டு -1 +1 ஆயிருப்பா, அடுத்து எக்ஸ் இன்ட்டு 2 எக்ஸ் அப்பா +2 இன்ட்டு 1 2 -1 இன்ட்டு -2 +2 ஓகேவா. இந்த மாதிரி ஒரு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 1/3 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ரிசல்ட் வந்து என்னது, 1/3 மேட்ரிக்ஸ். ஓகேவா, சரி, அடுத்து எக்ஸு 2-1 அப்பா இஸ் ஈக்குவல் டு என்ன மேட்ரிக்ஸு, நல் மேட்ரிக்ஸா. இதை கொஞ்சம் லைட்டாக சிம்பிள் பண்ணுங்கள், எக்ஸ் -1 எக்ஸ் -7 2x+4 இன்ட்டு எக்ஸ் 2-1 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் மட்டும் உண்டு. இது வந்து என்ன அப்படின்னா, என்ன மேட்ரிக்ஸு, இது 1/3 மேட்ரிக்ஸு, இது வந்து 3/1 மேட்ரிக்ஸ், இது வந்து 1/3, இது வந்து என்னது 3/1. இப்போ இதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும், ஒரு 1/1 இருக்குமா, என்ன வரும், 1/1 இருக்கும். ஓகே, அந்த 1/1 போடுங்க, என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் -1 +2 இன்ட்டு x-7 +1 இன்ட்டு 2x+4 30 என்னது 2x+4. ஓகேவா, இது ஒரு 1/1 மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் என்ன மேட்ரிக்ஸ்ப்பா, நல் மேட்ரிக்ஸா. அப்போ இது ஒரு 1/1 மேட்ரிக்ஸா. சரி, எஸ் சிம்பிள் பண்ணுங்கள், எக்ஸ் இன்ட் உள்ள மட்டும் பண்ணுங்கள், x²-xஆ +2x-14 +2x+4 இஸ் ஈக்குவல் டு என்ன மேட்ரிக்ஸு, நல் மேட்ரிக்ஸா. ஓகே, இப்போ என்ன ஒரு பாருங்கள், x²+2x+2x அதாவது 4x-x +3x ஓகேவா, -14 +4 ஆன்சர் என்ன, -10 இஸ் ஈக்குவல் டு நல் மேட்ரிக்ஸா. ரெண்டு பக்கம் மேட்ரிக்ஸ் கட் பண்ணிடலாமா, அப்போ ரெண்டு பக்கம் மேட்ரிக்ஸ் கட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு பாருங்கள், x²+3x-10 இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருமா, திஸ் இஸ் குவாட்ரடிக் ஈக்குவேஷனா. அப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணால் -10 வரணும், ஆட் பண்ணால் +3 வரணுமா, அப்போ அந்த 2 நம்பர்ஸ் என்ன, 5-2 ஃபைவையும் -2 மல்டிப்ளை பண்ணால் -10 5-2 30 சென்னது 3 அப்போ என்ன வரும் பாருங்கள், x+5 இன்ட்டு x-2 இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாமா. அப்போ x+5 = 0 அண்ட் x-2 = 0. x+5 = 0 x = -5. x-2 = 0 x = 2. அப்போ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா -5 அண்ட் என்னது +2. ஓகேவா, த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் -5 அண்ட் என்னது 2. ஓகேவா.